நடந்த காரியம் நினைச்ச காரியம் எல்லாம் தடையில்லாமல் நடக்கும். மங்கள பாக்கியம் எங்கே வரும், மங்களகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரே மஞ்சள், அந்த குளிக்கிற மஞ்சள் கட்டி மஞ்சள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, உருண்ட மஞ்சள். இந்த மஞ்சளை ரெண்டு கையில் வச்சுக்கிட்டு காலையில் எப்போன்னு கேட்டிங்கனாக்கா, இனிமேல் இந்த பிரதோஷ காலங்களில் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெண்டு மஞ்சளை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு வந்து நான் இந்த காரியத்துக்கு போகிறேன், இது நடந்தே தீரணும், நான் இந்த விஷயத்துக்கு போகிறேன் நடந்தே தீரணும், இதான் செய்காரியம், இதுதான் இந்த காரியம், இந்த காரியம் தடங்கலாமனா மங்கள பாக்கியம் மங்களகரம் சுப பாக்கியம் சுப வாக்கியம் சொல்லுவாங்க. சுப வாக்கியம், சுப வாக்கியம் கிடைக்க வேண்டால் சுப வாக்கியம் கிடைக்க வேண்டும். அப்போ அந்த வாக்கியம் வந்து வாக்காக யார்கிட்ட வந்தும் தெய்வம் வரணும். அப்போது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய கலைவாணியின் அந்த சொரூபம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மஞ்சள், இந்த மஞ்சளை கையில் யூஸ் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த மஞ்சள் வேறு தொட கொடுக்காதீங்க, ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மஞ்சள் வந்து பூச்சி பிடிச்சினா தூக்கி போட்டுருங்க. இந்த மஞ்சள் உங்களுக்கு கைவசமாக அப்படியே கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண உங்களுடைய அந்த எனர்ஜி அதில் படிஞ்சு உங்களுக்கு பேச தொடங்கும். ரெண்டு மஞ்சளை கையில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. அழகாக உட்காந்துட்டு இந்த காரியம் நான் நடக்க போகிறேன், எனக்கு நடந்துடணும், இது தடை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாலே போதும், செய்காரியம் சூப்பராக செட் ஆகிடும். ஓகே, மருத்துவம் பார்த்து நிறைய குறிப்புகள்.